ஹாய் எவ்ரிவன். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து என்னோட கோட் ஷெட்டுக்குள்ளே இருக்கேன். ஸோ இந்த ஷெட்டு வந்து நம்ம எப்படி கட்டணும், என்ன மாதிரி கன்ஸ்ட்ரெயின் வச்சு நம்ம வந்து இது கட்டியிருக்கோம் அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் இருக்கிறாங்க. ஸோ ரெண்டு பேருமே வந்து ப்ரெக்னென்ட்டாக இருக்காங்க. உங்கள் பேர் வந்து ரேஷ்மி அண்ட் இவங்க பேர் வந்து அனு. ஸோ இப்போ இவங்களுக்காக தான் இந்த ஷெட்டு நம்ம கட்டியிருக்கிறோம். ஸோ மலைக்கு தென் வெயிலுக்கு, ஸோ இதெல்லாமே கன்சிடர் பண்ணி இந்த ஷெட் கட்டியிருக்கோம். தென் நமக்கு இதிலேருந்து என்ன மாதிரி சோர்ஸஸ் நமக்கு தேவைப்படுது, அதாவது அதோட இதெல்லாம் இருக்கு இல்லையா, வேஸ்டேஜஸ்லாம் இருக்குல்ல. ஸோ அதை நம்ம வந்து எப்படி எடுக்க போகிறோம், அது வந்து நம்ம வந்து உரமாக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம செடி ஃபார்மில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே உரமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை பற்றின மெத்தட்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேன், என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறோம் பார்த்திங்க அப்படின்னா, இது எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ ஃபுல் வீடியோ பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டே டியூன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த என்ட்ரன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வந்து சின்ன சின்ன மரத்தோட கம்பங்கள்லாம் வச்சுருக்கோம். தென் பார்த்திங்கன்னா பாக்கு மட்டும் இருக்கு இல்லையா, ஸோ பாக்கோட மரத்தை வந்து கட் பண்ணி, ஸோ அதிலருந்து நம்ம வந்து இந்த மாதிரி பீசஸ் பண்ணி நம்ம வந்து கட்டியிருக்கிறோம். தென் பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ்க்கு நம்ம கேட் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெளியிலையும் உள்ளேயும் மூவ்மெண்ட் ஆகாது. குட்டி எல்லாம் போட்டுடுச்சு அப்படின்னா அப்போ வந்து நமக்கு அந்த சேஃப்டிக்கு இந்த மாதிரி பண்ணலாம். தென் ஸ்டெப்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளாக பழைய டோர் ஒன்று இருந்துச்சு. ஸோ அந்த டோரில் வந்து அந்த பாக்கு மட்டதையோட எல்லாம் கட் பண்ணி, மரத்தோட பீஸ் கட் பண்ணி அப்படியே கொஞ்சமாக வச்சுருக்கோம். ஸோ வச்சுட்டு நென் பார்த்திங்க அப்படின்னா கீழே சப்போர்ட்டுக்கு ஒரு கல் கொடுத்துருக்கோம். ஸோ வந்து உங்களுக்கு மேலே ஏறுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஆடு மேலே ஏறுறப்ப பார்த்திங்க அப்படின்னா ஸ்லிப் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதோட ஸ்டெப் மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். இந்த டோர் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளான சிஸ்டம் தான். ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு கிராஸ் கட்டை வச்சுருக்கோம், கை கட்டியிருக்கோம் இதில். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஜஸ்ட் இப்படி சுற்றி விட்டிங்கன்னா உங்களுக்கு டோரு ஈஸியாக ஓப்பன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி க்ளோஸ் பண்ணுறது அதே மாதிரி தான், வெளியில் வச்சு இப்படி க்ராஸ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டைட்டாக ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ உங்களுக்கு வந்து எந்த விதமான டோரோட மூமெண்ட்டும் நடக்காது. ஸோ இங்கே லாக் ஆகிக்கும் பார்த்தீங்கன்னா, தெரியும் உள்ளேயும் போகாது வெளியிலையும் போகாது. ஸோ ஆடு குட்டி இருந்துச்சு அப்படின்னா வெளியில் வர்றதுக்கு வெளியில் வந்துடும் அப்படின்ற பயம் நமக்கு தேவையில்லை. ஸோ சிம்பிளாக இந்த டோர் சுத்தம் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதை நம்ம எடுத்து உள்ளே போய் பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக அப்படி ஓப்பன் பண்ணி சைடில் வச்சிங்கன்னா வேலை முடிஞ்சுது. ஸோ ஒரு பார்த்து சைடில் இப்படி வச்சுக்கலாம் நம்ம. ஸோ உள்ளே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி உள்ளே போயிடும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கீழே பார்க்கும் பேஸ் ஃபுல்லாகவே வந்து நம்ம பாக்கு மட்டையை தான் உடச்சி போட்டிருக்கோம். ஸோ கட் பண்ணி அந்த நாலு நாள் பீஸாக பண்ணி இந்த மாதிரி போட்டுருவோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேப்ஸ் கொடுத்துருப்போம். ஸோ இது ஆக்சுவலாக வந்து இப்போ கொஞ்சம் எல்லாம் கீழே விழுகாமல் இருக்குது, ஏன்னா இது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக போட்ட ஒரு பீசஸ் இந்த வுட்டு இந்த மர பீசஸ் எல்லாமே. ஸோ இது காஜுக்கு அப்புறமேட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி கேப் கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த கேப்பில் என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, அதோட அந்த வேஸ்ட் எல்லாமே அதோட ஆட்டுப்புழுக்கை எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இது வழியாக விழுக ஆரம்பிச்சிடும். ஸோ நமக்கு வந்து ஈஸியாக வந்து நம்ம வந்து அதை எடுத்துக்கலாம். இதை க்ளீன் பண்ணுறதுக்கும் நமக்கு சிம்பிளாக இருக்கும் இந்த மெத்தட் எல்லாமே. ஸோ இப்போ ஃப்ரெஷ்ஷாக போட்டதுனால நமக்கு என்ன பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு அந்த மரம் காயறது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். சுற்றி பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி தான், ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த பாக்கு மட்டையே வந்து பாக்கோட மரத்தையே வந்து நம்ம ஸ்லைஸ் பண்ணி தான் போட்டிருக்கோம். ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மழை காலத்தில் வந்து இங்கே உங்கள் ரெயினி சீசன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ மழை அதிகமாக வரப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆடு நினையக்கூடாது அப்படின்றக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். தென் மேலே டாப்பில் ரூஃபிங் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் லைட் ரூஃபிங் தான் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து என்னென்ன போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, உங்களுக்கு இது தென்னை மரத்தோட ஓலையெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, ஸோ அதோடது. தென் பார்த்திங்க அப்படின்னா பாக்கு மரத்தோட ஓலைகள் இதெல்லாமே வச்சுருக்கிறோம் நம்ம. சைடில் வந்து க்ராஸாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்ட்ரக்சர் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட் அந்த சப்போர்ட்டுக்கான ஒரு ஃப்ரேம் மாதிரி தான். ஸோ சின்ன ஒரு ஃப்ரேம் மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஃப்ரேம்குள்ளார நம்ம என்ன பண்ணிக்கோ அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த இலை எல்லாமே நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி அதை மாட்டியிருக்கோம். தென் மழை தண்ணி உள்ளே வந்துச்சு அப்படின்னா, அதாவது மழை பெஞ்சுனா கூட என்ன அப்படின்னா அந்த பால் ஷெப்பு பக்கெட் மாதிரி ஃபார்ம் ஆகாமல் இருக்கும் இல்லை தற்பாலில். ஸோ அதுக்கு தான் அது மெயினாக இந்த மாதிரி பண்ணுறோம். அதே மாதிரி வெளியிலையும் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக தற்பாலில் வந்து நம்ம கட்டிடுறோம். கட்டிட்டு நம்ம வந்து அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு மழை தண்ணி உள்ளே வராது. சைட்லேயும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து க்ரீன் நெட் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த க்ரீன் நெட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து கூலிங்காக வச்சுக்கும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வந்து ஆடுக்கு வந்து அந்த ஹீட்டுக்கு வந்து உங்களுக்கு இப்போயே பார்த்திங்க அப்படின்னா பயங்கர கூலிங்காக தான் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா டைம் வந்து ஒரு 12:31 வெயில், நல்லா வெயில் இருக்குது இப்போ. பட் இப்போ பார்த்திங்கன்னா உள்ளே வந்து அவ்வளோ கூலிங்காக இருக்குது, நேச்சுரல் கூலிங்காக இருக்குது.
எக்ஸ்டீரியரில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இதே தான். ஸோ நம்ம மெட்டு நெஷ் போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ அந்த க்ரீன் மெஷ் போட்டு நெட்டு போட்டு நம்ம கட்டியிருக்கிறோம். இன்னும் பார்த்திங்கன்னா கீழே அந்த பாக்கோட மரம் கட்டு தெரியும் பாருங்கள். ஸோ இந்த பாக்கோட மரத்தோட கட்டு தான் நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி போட்டிருக்கோம். தென் மேலே பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தற்பால் போட்டிருக்கோம், அதாவது 15x15 அந்த ரேஞ்சில் நம்ம ஒரு தற்பால் போட்டிருக்கோம். ஸோ அது வந்து காற்றுக்கு பறக்காமல் இருக்கிறதுக்கோசரம் மேலே பார்த்திங்க அப்படின்னா க்ராஸாக வந்து 4-5 மர பீஸை வச்சு அது வந்து அந்த கார்னர்ஸில் வந்து கட்டிடுறோம். ஸோ கட்டிட்டோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்காகவே அங்கே வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும். இன்கேஸ் அதிகமான காற்று அடித்தாலோ உங்களுக்கு வந்து இந்த தற்பால் வந்து ரைஸ் ஆகாமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தற்பாலை நம்ம வந்து இந்த மாதிரி இழுத்து கட்டியிருப்போம். ஸோ உங்களுக்கு வந்து கீழே வந்து கட்டியிருப்போம். ஸோ அதனால் வந்து தற்பால் ரைஸாக இருக்கிற வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ரைஸே ஆகாது சொல்லப்போனால், இன்கேஸ் ரைஸ் ஆச்சுன்னா ரொம்ப கம்மியான அளவில் தான் ரைஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி இங்கே கட்டியிருக்கோம். ஸோ அதே மாதிரி பேஸில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நான் வந்து இந்த இது வந்து 3-4 feet ஹைட் வச்சுருக்கோம். ஸோ இது வந்து 3 feet ஏன் ஹைட் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்திங்க நம்ம உள்ளே போய் நம்ம ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும்ன்றது. அப்போ நம்ம ஒரு ஆள் உள்ளே போனால் அப்படின்னா உள்ளே போய் நம்ம வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணிட்டு வர முடியும். ஸோ அதுக்காக தான் இப்போ நம்ம சொன்ன இல்லையா கேப்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த கேப்ஸில் விழுகிறக்கூடிய பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆட்டுப்புழுக்கு எல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு கீழே கலெக்ட் ஆயிரும். ஸோ நமக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக இதை நம்ம வந்து கலெக்ட் பண்ணி நம்ம உரங்களுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாக பாருங்கள், கீழே ஃபுல்லாகவே நம்ம வந்து பேஸ் சப்போர்ட் கொடுத்துருக்கோம். ஃபுல்லாக அந்த பாக்கு மரம் தான், ஃபுல்லாகவே பாக்கு மரம் தான் அதிகமாக கொடுத்துருக்கோம். சைடில் இருக்கக்கூடிய காலம்ஸ் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா வேறு வேறு மரங்கள் நம்ம கொடுத்துருக்கோம் இங்கே. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாகவே க்ரியேட் பண்ணி வச்சுருக்குறோம். தென் சென்டரில் ஒரு சப்போர்ட் கொடுக்குறோம் கல் வச்சு. ஏன்னா நமக்கு வந்து இந்த சைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நியர்லி 14x14 feet வந்து லென்த்து வித் இருக்கிறதுனால அது வந்து நம்ம கொஞ்சம் ரொம்ப பெரிய பேஸ் இருக்கிறதுனால நம்ம சென்டர்லேயும் ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்கோம் கொடுத்து. ஸோ இந்த மாதிரி ஸோ இதை நம்ம வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். எல்லாமே நமக்கு அந்த தேவையான இது எல்லாமே கலந்து இப்போ பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ மழை காலம் வரதுக்காக என்ன பார்த்திங்கன்னா மழையில் ஃபுல்லாக அடிச்சுட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சுற்றி பார்த்திங்கன்னா மண் போடுறோம். ஸோ இந்த மாதிரி மண் போட்டு அதை வந்து கட்டிடுறோம். ஸோ இப்போ அதான் அந்த வேலை கொஞ்சம் போயிட்டுருக்குது, இப்போ ஃபினிஷிங் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக கட்டிட்டோம் அப்படின்னா சுற்றி நமக்கு வந்து மழை தண்ணி வந்துச்சுன்னா கூட நமக்கு இதுக்குள்ளே போகாது. ஈஸியாக வந்து நமக்கு அந்த உரங்கள் எதுவுமே வந்து வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். ஸோ இதை எப்படி இப்போ கட்டணும், ஸோ என்ன மாதிரி டைமிங் ஆச்சு அப்படின்றது எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நியர்லி எனக்கு வந்து ஒரு 4-5 days ஆகிடுச்சு. ஸோ மெட்டீரியல் கலெக்ட் பண்ணிட்டு வர்றதுக்கு. ஸோ மெட்டீரியல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இங்கேருந்து எடுத்தது தான், நேச்சுரல் ரிசோர்ஸஸ் தான். இந்த தற்பால் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த க்ரீன் மிஷு இதெல்லாம் நம்ம வாங்கணும் வெளியிலேருந்து. இந்த மரமெல்லாம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் இந்த மாதிரி தோட்டத்திலலாம் கேட்டு அங்கள்ட்டேருந்து கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி வாங்கி போட்டது தான் எல்லாமே. இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மினிமம் வந்து ஒரு 7-8 ஆடை வந்து ஃப்ரீயாகவே நம்ம கட்டி போடலாம் இங்கே. தென் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆட்டோட வேஸ்ட் நமக்கு வந்து எதுவுமே வேஸ்ட் கிடையாது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதில் நமக்கு வந்து பால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ப்ராடக்ட்னே சொல்லலாம். அதனால் ஆனால் உங்களுக்கு வந்து குவான்டிட்டி கம்மியாக கிடைக்கும். பட் மெம்பர் ஆஃப் 3-4 இருக்காங்க அப்படின்றப்ப அந்த ஃபேமிலிக்கு வந்து இட் வில் பி ஓகே. ரெண்டு ஆடு இருக்கிறப்ப நம்ம கண்டிப்பாக அதுக்கு தேவையான ஒரு 0.5-1 liter பக்கம் நமக்கு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. தென் பார்த்திங்கன்னா அதோட நியூட்ரியன்ட் வேல்யூவும் பார்த்திங்க அப்படின்னா அந்த கோட் மில்க்கு வந்து அதிகமாக இருக்கும். இங்கே பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்துட்டு நமக்கு இந்த வேஸ்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா இதில் அந்த ஆட்டு புழுக்க எல்லாமே நமக்கு வந்து உரத்துக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இது கவர் பண்ணிட்டுருக்காங்க பார்த்திங்களா, இதெல்லாமே வந்து ஃபுல்லாக அந்த மண்ணை போட்டு கவர் பண்ணிட்டுருக்குறாங்க சைடில் அந்த இது போகாத மாதிரி வேஸ்ட் ஆகாத மாதிரி இந்த ஆட்டு புழுக்க நமக்கு கிடைக்கும். தென் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மீட்டுக்கு போகும். இது வந்து எப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து சின்ன ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் மாதிரி தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். இதுக்கு மொத்தமாக எனக்கு ஒரு காஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே டோட்டலாக ஆடு எல்லாமே சேர்த்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அரவுண்டு ஒரு 40-50 ஆச்சு. பட் இதுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஃபர்தராக இது வந்து டெவலப் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா நமக்கு வந்து நம்ம ஒரு நல்ல பிஸ்னஸாக கூட இருக்கும் அப்படின்னு தான் இதை நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் கண்டிப்பாக கண்டினியூஸாக சேனலை பார்த்துருங்க. இன்னும் நிறையா புது புது வீடியோஸ் வரப்போகுது. ஸோ இந்த உரங்களெல்லாம் நம்ம எங்கே அந்த க்ரீன் ஃபார்முக்கு வந்து கொண்டு போகிறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அதுதான் நெக்ஸ்ட் வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அது வந்து இப்போ அங்கே வேலை ஆகிட்டுருக்கு அதுக்கும். ஸோ அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பை பை.